பத்தி சொல்லணும் அப்படினா சிவில் படிக்கிறவங்களுக்கு மிக உறுதியான திறமையான வேலைகள் இருக்கு அப்படினா சொல்லணும். நம்ம கேட்டகரீஸ் வைஸ் பிரிக்கிறோம் அப்படினா எந்த ஒரு துறையிலுமே கவர்மெண்ட் ஜாப்க்கான அறிகுறிகள் குறையிறதுக்கு இல்ல. ஆனா சிவில் துறையில நம்ம சொல்லும்போது முழுமையான அரசாங்க வேலை வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். அதற்காக பிரைவேட் கம்பெனிஸ் வேலை இல்லையா அதுவும் இருக்கு. நம்ம எப்படி கேட்டகரீஸ் பண்ணலாம் அப்படினா மூணு விதமா நம்ம தொழிலை பிரிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மென்ட் அப்படினு சொல்றாங்க. எந்த ஒரு துறையிலுமே இல்லாத ஒரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்க அப்படினா ஒரு சிவில் இன்ஜினியரால டிப்ளமோ படிச்ச ஒரு சிவில் இன்ஜினியரால வெளியே வந்து ஓனா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அதை ரன் பண்ண வைக்க முடியும். ஒரு நல்ல நாலேஜோட நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து ஃப்ரம் த ஒரு ஒரு சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு லார்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் வரைக்கும் டெவலப் ஆக முடியும். இது வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். செகண்டரியா நம்ம சொல்லணும் அப்படின்னா கம்பெனிஸ்ல போய் நம்ம ஒர்க் பண்றது. கம்பெனிஸ்லாவே நம்ம என்ன யோசிப்போம், சிவில் இன்ஜினியரும் போனால் சைட்ல தான் நம்மளுக்கு ஒர்க் இருக்கும், வெயில்ல காயணும், அந்த அளவுக்குலாம் கிடையாது. நம்ம வந்து என்ன பண்ணலாம், கம்பெனிஸ்லயே வேலையை ரெண்டு கேட்டகரியா பிரிக்கலாம். ஒன்னு வந்து ஆஃபீஸ் ஒர்க்னு சொல்லுவாங்க, ஒன்னு வந்து சைட் ஒர்க்னு சொல்லுவாங்க. இல்ல ஆஃபீஸ் ஒர்க் எனக்கு ஏசியில உட்காந்துதான் வேலை செய்யணும், அதுக்கு சிவில்லாம் செட் ஆகாதுப்பா அப்படிலாம் சொன்னீங்கன்னா அது வந்து முற்றிலும் தவறானது. இதுல என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் ஒர்க்ல சிவில்ல மட்டுமே வெரைட்டி ஆஃப் ஆஃபீஸ் ஒர்க் இருக்கு. ஒன்று வந்து முதல்ல வந்து சொல்லணும் அப்படின்னா ரீபார் டீட்டெயிலிங். இப்போ ட்ரெண்டியாக போயிட்டுருக்கிறது இட் இஸ் என்னென்னா ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ரீபாருங்கிற சாஃப்ட்வேர் வச்சு பண்ணுறது. இதில் வந்து பார்த்திங்க நெக்ஸ்ட் அப்படின்னா பிளான்ஸ் அண்ட் ஆட்டோகேட்ல பிளான் போட்டு அதை ஸ்டாட்ரோல் எக்ஸிக்யூட் பண்ணி அதில் அனாலிசிஸ் பண்ணி தரது. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் டிசைன் சொல்லலாம், அப்புறம் ஆர்கிடெக்சரல் டிசைன்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்டு பண்ணுறது தான் வித் இன் த ஆஃபீஸ் ஒர்க் தான். இதுலேயே இல்லை எனக்கு ஆஃபீஸ் ஒர்க் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சைட்டுக்கு இன்சார்ஜாக போய் அங்கே டே பை டே என்ன ஒர்க் நடக்குது, நெக்ஸ்ட் ஒர்க் என்ன பண்ணணும், எத்தனை அளவு ஆளுங்களை அனுப்பணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் பற்றி பண்ணுறது தான் சைட் ஒர்க்குங்கிறது. இதெல்லாம் வந்து நம்ம ப்ரைவேட் கம்பெனிஸில் பண்ணுறது. மூணாவது வந்து இம்பார்ட்டண்ட்டானது என்ன அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் படித்தா கவர்மெண்ட் வேலை நிச்சயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் படிக்கும் போது அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இன்னுமே கூட அதிகம்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர்லேருந்து டிராஃப்ட்ஸ்மேன்லேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு செக்டார்ஸ்லையும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் தனித்தனியான வேலை வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் மினிமமாக சொல்கிறது என்னென்னா ஃப்ரம் தி பிடபிள்யூ பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி இரிகேஷன் டிபார்ட்மெண்ட், ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், இபி இந்த மாதிரி, ரயில்வேஸு, ஏர்வேஸு, இந்த மாதிரி நிறைய எல்லாத்துலேயுமே சிவில் சம்மந்தம் இல்லாத ஒரு வேலைகள் கூட நம்மளால் சொல்லிட முடியாது. நீங்கள் பாருங்கள் இந்த துறை எந்த எடுத்துக்கிட்டாலுமே, ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்கிறோம், ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறோம், அங்கே ரோடு கூட ஒரு இன்ஜினியர் தேவை. இதே ரயில்வேஸுன்னு சொல்கிறோம், ரயிலை விடுறோம், என்னதான் என்ஜின் என்னதான் இயந்திரங்கள் இருந்தாலும் பேலஸ்ட் கரெக்டாக இல்லை அப்படின்னும் போது நம்மளால் நம்ம இந்த எல்லாமே ஸ்லீப்பர்ஸ் கரெக்டாக இல்லைன்னும் போது ரயில்களால் சரியாக இயக்க முடியாது. எல்லாத்துக்குமே ஆணிவேராக இருக்கிறது சிவில் இன்ஜினியரிங் தான். என்ன தான் மரங்கள் வந்து நல்லா விதை விதைத்து நல்லா பெரியமாக இருந்தாலும் அதுக்கு அடியில் இருக்க விதைகள் தான் அதுக்கு காரணமாக இருக்கும்போது, அதே மாதிரி தான் எத்தனை நாடுகள் எந்த நாடுகள் வந்து வளர்ச்சி அடைந்திருந்தாலும் அதுக்கு முழுமுது காரணம் உயரமான கட்டிடங்களும் அதை செஞ்ச பின்னாடி இருக்க சிவில் இன்ஜினியர்ஸும் தான் அது கிரெடிட் போய் சேரும். அந்த மாதிரி தான் நம்ம எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சிவில் இல்லாத துறைகளே இல்லை. அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ஸ்னு வந்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா சொல்லாது போக வாட்டர் டிபார்ட்மெண்ட், தென் இரிகேஷன் டிபார்ட்மெண்ட், இப்படி இருக்க எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு செக்டார்ஸ்லையும் சிவில் இன்ஜினியர் இல்லாத ஒரு கேட்டகரிஸ் கூட நம்மளால் பார்க்க முடியாது. ஏ இம்பார்ட்டன்ட் திங் சர்வேயர்னு சொல்லுவாங்க. இந்த சர்வேயருக்கும் என்னென்னா எந்த இடத்துல வீடு கட்டினாலும் சரி, என்ன ஒரு பில்டிங்ஸ் சின்னதாக நம்ம ஆரம்பிக்கிறனாலும் வித்தவுட் த சர்வேயிங் பெர்மிஷன் நம்மளால் இது பண்ணவே முடியாது. இதில் வந்து நிறைய ப்ரமோஷன்ஸ் இருக்குது, அதுக்கு மேலே ஒர்க் ஜாப் இருக்குது, படிக்கிறது ஃபெசிலிட்டிஸ், நம்ம வந்து டிப்ளமோ மூலமாக ஒரு ஜாப் வாங்கினாலும் அவங்கே வந்து என்ன கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா நம்மளை படிக்கிறதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா வந்து சப்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் இதில் நிறையா இருக்குது. இதை மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மற்ற டிபார்ட்மெண்ட்டை விட சிவில் வந்து என்ன டிஃபராக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் இப்போ ஒரு இயந்திரங்களை எடுத்துக்கோங்களேன், பழுதாயிடுச்சுன்னா அதை வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும், அதுக்கப்புறமேட்டு சார்ஜஸ் ஆச்சுன்னா இட் வில் பி அது வந்து கொஞ்ச நாளைக்கு நம்மளால் யூசேஜ்னு சொல்லலாம். இன்ன வரைக்குமே அழியாத கட்டிடங்கள் நம்ம நாட்டில் எவ்வளவோ இருக்குது, அதுக்கான காலச்சுவடுகளும் இருக்குது. எத்தனை மன்னர்கள் ஆட்சி செஞ்சுட்டு போனாலும், எத்தனை ஆங்கிலேயர்கள் வந்து நம்மளை ஆட்சி செஞ்சுட்டு போனாலுமே இன்ன வரைக்கும் அவங்க இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரே ஒரு எவிடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கட்டிட்டு போன கட்டிடங்கள் மட்டும்தான். அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்பங்கள் அந்தளவு இல்லாத நாள்லேயே அந்தளவு கட்டிடங்கள் எழுப்ப முடியும் போது, இன்றைக்கும் கம்பீரமாக நிற்கிற கட்டிடங்கள் தான் அவங்களோட காலங்களை சொல்லும் போது
ஃபியூச்சர்ல இன்னுமே எப்படினா மனித இனங்கள் இருக்கிற வரைக்குமே சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இருக்கும். நம்ம இப்ப சொல்றோம் ஒரு இயந்திரமானது இத்தனை வருஷம் தாங்க உழைக்கும், இத்தனை வருஷத்துக்கு மேல கேரண்டி தரோம்ன்றோம். ஆனா ஒரு சிவில் இன்ஜினியரிங் கட்டிடங்கிறது மினிமம் 100 வருஷம் 200 வருஷங்கள்ன்றது தலை ஓங்கி நிற்கும். நீங்க சொல்லலாம் இப்ப என்னனாலும் ஒரு குவாரண்டைன் டைம் எல்லாரும் போய் அமைதியா இருங்கனா எங்க போய் இருக்கும், ஒரு வீட்ல தான் இருக்கும். அந்த வீடு யாரால ஆனது? ஒரு சிவில் இன்ஜினியரால தான் ஆனது. சோ என்ன ஆனாலும் சரி ஒரு கடைசி மனித ஒரு உயிரினம் இருக்க வரைக்குமே சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். அவங்களோட எண்ணிக்கை என்னன்னா மனிதர்களோட தேவைகள் அதிகமாக அதிகமாக இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாகறாங்க. அவங்களோட தேவைகள் அதிகமாக அதிகமாக பாப்புலேஷன் இட் வில் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக சிவில் இன்ஜினியர் என்ன யோசிக்கிறாங்க, கடலுக்கடியிலேயே நம்ம பாலம் கட்டணும், கடலுக்குள்ளேயே ஒரு பில்டிங்ஸ் கட்டணும். எப்பயுமே நம்ம பாருங்க நேச்சரை அஃபெக்ட் பண்ணுற மாதிரியான பில்டிங்ஸ் கட்டக்கூடாது. அதுக்கு வந்து அகென்ஸ்டா இல்லாமல் இயற்கையோட கலந்து ஒரு பில்டிங் நம்ம கட்டணும் அப்படின்னா அது வந்து என்னன்னா வாட்டரா இருந்தாலும் சரி, அது எந்த அளவுக்கு ரெசிஸ்டிவிட்டி கொடுத்தாலும் சரி, அதை எப்படி நம்ம வந்து ரீகெயின் பண்ணிட்டு போறோம் அப்படிங்கிறது தான் இந்த பாலத்துக்கடியில கடல் கடையிலாம் பாலம் கட்டுறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு துறையிலும் இல்லாத சிறப்பம்சங்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா எந்த ஒரு துறையிலுமே நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ஒரு பார்ட் வந்து டிஃபார்மேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அதை ரீகெயின் பண்றது அதே மாதிரி ஒரிஜினலாக ரீகெயின் பண்றது ரொம்ப ரொம்ப சிரமம். ஆனால் சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர் டீஃபார்மேஷன் ஆச்சுன்னா அதே மாதிரியும் கொண்டு வர முடியும், அதை விட சிறப்பாகவும் கொண்டு வர முடியும். ஒரு மலையில போய் எப்படிதான் பாதை அமைக்கலாம், எவ்வளோ மக்கள் சிரமப்பட்டு போறாங்க அப்படின்ற ஒரு கஷ்டத்துலையுமே கூட அந்த மலைகளை குடஞ்சிட்டு வர ரோடுகளும் இன்ன வரைக்கும் இருக்க தான் செய்யுது. அதுவே வந்து நம்ம நாட்டுக்குரிய என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு சிட்டியோட பாப்புலேஷன் சிட்டியோட பாப்புலாரிட்டியை இன்னும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணுது. மக்களோட கவனத்தை ஈர்க்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான். அதை பத்தின விழிப்புணர்வுகள் அதிகமா இல்லாததுனால தான் அது வந்து இப்ப மவுசு குறைஞ்சு போச்சே தவிர, பட் ஆனா நம்ம செல்ற எல்லா வேலையிலும் சரி, ஒரு இப்போ நம்ம சுவாசிக்கிற காற்று கூட நம்ம தூய்மையாக வரணும் அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டால் மட்டும்தான் முடியும். வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜஸ்லாம் எந்த அளவுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணி சிட்டி அவுட்டரில் கொண்டு போய் அதை எப்படி நம்ம ரீசைக்கிள் பண்ணி திருப்பி அதை பிளான்டேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது டெக்னிக்ஸ் எல்லாமே இன்ச் பை இன்ச் கலந்தது எல்லாமே சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் சிவில் இன்ஜினியர் தான். இபி ஆஃபீஸ் ஒர்க் பண்ணாலும் சிவில் இன்ஜினியரிங் தான். கம்ப்யூட்டர் சென்டர் அமையினாலும் சிவில் இன்ஜினியரிங் தான். கார் ஓடுனாலும் நீங்க குவாரண்டைன்ல உட்காரணும் அப்படினாலும் சிவில் இன்ஜினியர் கட்டல வீடா தான். கார் ஓடுனாலும் ரோட் ஒர்க் ஷாப்புக்கு நிறுத்துறதுக்கு கார் வீடா. ஒர்க் ஷாப் நடக்கணும்னாலும் அதுக்கு சிவில் இன்ஜினியர் வேணும் இல்லையா? எப்படி இருந்தாலும் சிவில் இன்ஜினியர் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்னும் வேற ஏதாவது சிறப்பு இருக்கா சொல்ல முடியுமா? உலக அதிசயங்கள் எத்தனையோ இருந்தாலும் இயற்கையான இயற்கை அதிசயங்கள்ல எதுவுமே எடுத்துக்கிறது கிடையாது. இப்போ வரைக்குமே நம்ம நாட்டுக்கு பெருமைன்னு சொல்லணும்னா தாஜ்மஹால் தான். அதை கட்டினதும் ஒரு கட்டிடவியல் நிபுணர் தான். இந்த ஒரு பெருமையே போதும், சான்றே போதும். சிவில் இன்ஜினியரிங் தான் உலகத்துல எல்லாமேன்னு சொல்றேன். மேட்ரு டேம் தண்ணி அது இல்லைன்னா இல்ல மேட்ரு டேம் வந்து மேட்ரு டேம் இல்லைன்னா நீர்த்தேக்கங்கள் வந்து நாளதான் நமக்கு தண்ணி எல்லாமே கிடைக்குது. அது சிவில் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டதா? ஆமாம் சார். வாட்டர் ஸ்டோரேஜுங்கிறது எந்த அளவுக்கு அதை வந்து கரெக்டான விதத்தில் உபயோகப்படுத்தணும், எந்த அளவுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் நம்ம ப்ரொவைட் பண்ணணும், என்னன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும், எந்த அளவுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணணும், ஹைட்ராலிக்ஸுங்கிற சப்ஜெக்டில் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது சார். எந்த அளவுக்கு வந்து வாட்டரோட ஃபோர்ஸஸ் இருக்கும்போது எந்த அளவுக்கு நம்ம ஓப்பனிங்ஸ் கொடுக்கணும் அந்த மாதிரி இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே சிவில் இன்ஜினியர் ஒருத்தரால் தான் கணக்கிட முடியும். இப்போ உலக அதிசயத்தில் நீங்கள் தாஜ்மஹால் சொன்னீங்க. ஆமாம் சார். சீன பெருஞ்சுவர் அது சிவில் இன்ஜினியர் சம்பந்தப்பட்டது தான். சிவில் இன்ஜினியர் சம்பந்தப்பட்டது தொங்கு தோட்டம் அது வந்து நம்ம நாட்டு வழியில சொல்லணும், சிவில் இன்ஜினியர் சொல்லணும், இதெல்லாம் சொல்லலாம் சார். சாய் கோபுரம் நீங்க இப்ப சொல்லுங்க, ஒரு பெரிய மலை உச்சியில வாடிகன் சிட்டியில ஜீசஸ் ஸ்டாச்சு இருக்கு. அது என்ன, அதாவது எப்படி சொல்றதுன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கஸ்ட் ஆனதை ஒரு மலை உச்சியில கட்டுறதுக்கு ஒரு திறமையான சிவில் இன்ஜினியர் வேணும். அப்புறம் அந்த பைசா நகர் சாய் கோபுரம், சாய் கோபுரம் அது வந்து சிவில் இன்ஜினியரிங். இப்போ உலக அதிசயம்னு வரிசையாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே வந்து சிவில் இன்ஜினியரிங் சார்ந்து தான் வருது.